வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 23/8/2023 ஆவணி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை வாஸ்து நாளாக இருக்கு. இந்த நாளில் 11:09 வரைக்கும் சப்தமி திதியும் இருக்கு. சப்தமி திதியும் வாஸ்து நாளும் புதன்கிழமையும் வரும் இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் மிக எளிமையான இந்த வழிபாட்டு முறையும் இந்த தாந்திரிக முறையும் சேர்த்து செய்யுங்க. நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நிச்சயமாக நடக்கும். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ, தூப வகைகள் ஏதாவது தேவைப்பட்டுச்சு, ஜபமாலைகள் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலோ 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்கள் சந்தேகங்களுக்கும் பதில் கொடுக்குறேன். இன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது காலை 9-10 இல்லை அப்படின்னா மதியம் 1-2 இல்லை அப்படின்னா சாயங்காலம் 6-7 இல்லை அப்படின்னா 8-9 இல்லை அப்படின்னா 10-12 இதில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கோங்க. பாசி பயிரை பரப்பி அதில் ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து அந்த அகல் விளக்குக்குள்ளே நெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு வாராகி தேவி முன்னாடி ஒரு தீபம் வெட்டி வைங்க. தீபம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாராகி தேவியை பார்த்தவாறு இருக்கணும். ஒரு சிலர் கேட்குறீங்க, நாங்கள் கிழக்க பார்க்க வாராகி தேவி வச்சுருக்கோம், அப்படி இருக்கும்போது தீபம் ஏற்றணும் அப்படின்னா தீபம் வந்து மேற்க இருக்கிறதா தானே கணக்கு. நாங்கள் வடக்க பார்க்க அம்பாவை வச்சுருக்கோம், அப்போ தீபத்தை வைக்கும்போது தெற்க பார்க்க கணக்காயிடுதில்ல. இதை மாதிரி சந்தேகம் நிறைய பேருக்கு வருது. வாராகி தேவியை நோக்கி நீங்கள் தீபம் வைக்கும்போது நீங்கள் அந்த கணக்கே எடுத்துக்க வேண்டாம். அந்த தீபம் வந்து வாராகி தேவிக்கு மட்டும்தான் சொந்தமாகும், திசைக்கு கண்டிப்பாக சொந்தமாகாது. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பாசி பயிரை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வழிபாடு செஞ்சு முடித்து விளக்க குளிர வைத்த பிறகு அந்த பாசி பயிரை எடுத்து ஒரு சின்ன காகிதத்திலேயோ அல்லது ஒரு துணிலேயோ முடிஞ்சு வச்சுட்டு வியாழக்கிழமை காத்தால் அதை கொண்டுட்டு போய் பசுவுக்கு தானமாக கொடுத்துடணும். இப்படி நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும். இதில் பாருங்கள், ஒரு வழிபாட்டு முறையும் இருக்குது. தீபம் ஏற்றி வைக்கிறீங்க, அதனால் ஒரு வழிபாட்டு முறையும் இருக்குது. பாசி பயிரை கொண்டு போய் பசுவுக்கு தானமாக கொடுக்கும்போது ஒரு தாந்திரிக பரிகாரமும் இருக்குது. இது ரெண்டும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா 33 கோடி தேவர்களின் அருளும் ஆசியும் வாராகி தேவியின் பரிபூர்ணமான அனுக்கிரகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிரசாதமாக பால் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா என்ன சாத்தியமோ அதை இன்றைக்கி பிரசாதமாக வைத்து வழிபாடு செய்யுங்க. வாராகி தேவியோட மூல காயத்ரியை 1 அல்லது 3 முறை சொல்லுங்கள். மிக எளிமையான அந்த வழிபாட்டு முறையை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதித்தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.